அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் இயரில் முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். யார் முதல் முதலில் நீதித்துறை நிர்வாகத்தில் அதிகார பரவலாக்கல் கொள்கையை உட்படுத்தினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாயோ பிரபு, சரியா? மேயோ பிரபு அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க. அவர் தான் வந்து என்ன பண்ணுறார், நீதித்துறை நிர்வாகத்தில் அதிகார பரவலாக்கல் கொள்கையை உட்புகுத்தினார். அடுத்து அவங்களோட வைஸ்ராயோட பேர், அவங்களோட ஆட்சி காலம் கொடுத்துருக்காங்க. லின்லித்கோ பிரபு வந்து எப்போ ஆட்சி பண்ணார் அப்படின்னா 1936 டு 43 லின்லித்கோ பிரபு. வெலிங்டன் பிரபு வந்து 1931 டு 36. வேவல் பிரபு வந்து 1943 டு 47. டஃப்ரின் பிரபு 1984 டு 88. சரியா? அடுத்து மௌரியர்கள் ஆட்சி காலத்தில் சுங்க வரி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருட்களின் மீது 1/5 வரி தான் சுங்க வரி. மௌரியர்கள் ஆட்சி காலத்தில் சுங்க வரி 1/5. கீழ்கண்ட துறைமுகங்களுள் குப்தர்களின் காலத்தில் வட இந்தியாவில் வாணிகம் நடத்தும் துறைமுகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாம்ராலிப்தி, சரியா? கீழ்கண்ட துறைமுகங்களில் குப்தர்கள் காலத்தில் வட இந்தியாவில் வாணிகம் நடந்த துறைமுகம் எது? தாம்ராலிப்தி. அடுத்து வித்தல்ல சுவாமி கோயிலை கட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கிருஷ்ணதேவராயர், சரியா? கிருஷ்ணதேவராயர் தான் வித்தல்ல சுவாமி கோயிலை கட்டியிருப்பார். அடுத்து கீழ்கண்டவற்றில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. விஜயநகர நாணயங்கள் வராகன் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஓகேவா? அது வந்து தங்க நாணயங்கள். அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தமிழில் வந்து வராகன் பொண்ணுன்னு சொல்லுவோம், கன்னடத்தில் வந்து ஹொன்னு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து கடவுள் விலங்கு உருவம்லாம் காணப்படுது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கண்ட பெருண்டா அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை பறவையை கூட பொறிச்சிருப்பாங்க. காகதியர்களோட தலைநகரம் வாராங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கரெக்ட். காகதிய அரசர்கள் வந்து வாராங்கல்ல பகுதியில் தான் ஆட்சி செஞ்சாங்க. சாளுக்கியர்கள் அரச சாட்சியினை விஜயநகர அரசர்கள் பணிப்படுத்தினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விஜயநகரா ரூலர்ஸ் அடாப்டட் தி கஸ்டம் ஆஃப் சாளுக்கியா. சரி, இதெல்லாமே என்னது கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1664 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டது எது? 1664. மசூலிப்பட்டினத்தில் ஆங்கிலேயர் பண்டகசாலை அமைத்தது 1611. கல்கத்தா நகரம் உருவாக்கப்பட்டது 1690. முதல் கர்நாடக போர் முடிவுக்கு வந்தது 1748. எல்லாமே கரெக்டு. அடுத்து எந்த ஆண்டில் பி.ஆர். அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவினார்னு கேட்டிருக்காங்க. 1956, சரியா? 1956 தான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவியிருப்பார். சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டங்களில் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாஸ்திரி சூடாமணி அப்படின்ற திட்டம், சரியா? சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டங்களில் முக்கியமானது சாஸ்திரி சூடாமணி திட்டம். ராஜாஜி அவர்கள் எந்த நோக்கத்துடன் சுதந்திர கட்சியை துவக்கி மீண்டும் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியின் எதிர்ப்போர் குறைவான காரணத்தால், சரியா? காங்கிரஸ் கட்சியினை எதிர்ப்போர் குறைவான காரணத்தால் அப்படின்றதுனால வந்து என்ன பண்ணுறாரு, ராஜாஜி வந்து சுதந்திர கட்சியினை துவக்கி மீண்டும் அரசியலுக்கு வந்தார். அடுத்து பாபரின் மரணத்திற்கு பிறகு அவரது மூத்த மகனாகிய ஹுமாயூன் டேஷாம் ஆண்டு முகலாய மன்னராக பொறுப்பேற்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹுமாயூன் பொறுப்புக்கு வந்தது 1530, சரியா? ஹுமாயூன் மன்னரானது 1530. அடுத்து எப்போது ரிப்பன் பிரபு தீர்மானம் ஏற்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1882. அதாவது உள்ளாட்சி அரசின் தந்தைன்னு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தைனே. புதிய கற்கால மனிதன் எந்த வகையான பாறைகளில் தங்கி குடியேற்றத்தை நிறுவினான் அப்படின்னு கேட்குறாங்க. கிரானைட் பாறை, சரியா? புதிய கற்கால மனிதன் கிரானைட் பாறையில் தங்கி தான் குடியேற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. பாம்பே ஜெயஸ்ரீ எதற்கு புகழ்பெற்றவர்னு கேட்டிருக்காங்க. மியூசிக்கு தான் புகழ்பெற்றவர் பாம்பே ஜெயஸ்ரீ. அடுத்து தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணரின் சீடர்கள் பிரம்ம சமாஜத்தின் முழு திட்டத்தையும் அப்படியே ஏற்றுக்கொண்டுள்ளனர் அப்படின்றது தப்பு, சரியா? 1896 விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணா மிஷன் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு இந்தியா முழுசும் வந்து பிரான்ச்சஸ் இருக்குது. இது என்ன, நிறைய பள்ளிகள், அனாதை விடுதிகள், மருத்துவமனைகள், அப்புறம் பேரழிவின் போது, பேரிடரின் போது மீட்பு நடவடிக்கைகள் இதெல்லாமே செய்கிறாங்க, சரியா? அடுத்த கொஸ்டின், சங்க காலத்தில் தென்னிந்தியாவில் ரோமானியருடன் முக்கிய வர்த்தக உறவையும் அகஸ்டஸ்க்கு கோயிலை கட்டிய நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. முசிறி, சரியா? சேரர்கள் தான் வந்து என்ன பண்ணுறாங்க,
அகஸ்டஸ்க்கு வந்து கோயில் கட்டின நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பழைய காலத்தில் கலிங்கம் என்பது ஒரிசா, நம்மளோட ஒடிசான்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ அதுதான் வந்து பழைய காலத்தில் கலிங்கம்னு அழைக்கப்படுது. வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு 1806, சரியா? அடுத்த கொஸ்டின், பிரிட்டிஷ் இந்திய சங்கம் வந்து 1843 உருவாக்கப்பட்டது. இந்தியன் லீக் வந்து 1875, இந்திய சங்கம் 1876, தேசிய மாநாடு 1883, சரியா? அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட அனைத்து இணைகளும் மலைவாழ் மக்களின் கழகங்களை சார்ந்தது, இதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அஹோம்கள் கழகம் 1828, காசி எழுச்சி 1833, கோல் எழுச்சி 1831, சந்தால் கலர்ச்சி மட்டும் தப்பு, சரியா? அடுத்து பிரிட்டிஷ் அரசு 1639 சென்னையை குத்தகைக்கு யாரிடம் பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சந்திரகிரி அரசர்கிட்ட இருந்து தான் வாங்கியிருப்பாங்க, ஓகேவா? அவங்க அப்பா பேர் தான் சென்னப்ப நாயக்கர்னு சொல்லியிருப்பாங்க. தக்ககிப் உல் அல் அக்லாக் தனது சமிக்கை மூலம் பிரி மற்றும் உறுதி என்னும் முஸ்லீம் சமூக முறையை கண்டித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சர் சையீத் அகமது கான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிப்பாய் கழகம் எங்கே வெடித்தது 10/5/1857 அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீரட்டில் தான் ஃபஸ்ட்டு வெடிச்சது, சரியா? கீழ்காணும் எந்த மனித வளர்ச்சி பரிணாமம் சரியாக பொருந்தவில்லைன்னு கேட்டிருக்காங்க. பின்தங்கிய உணவு சேகரிக்கும் நிலை வந்து கற்காலத்தில் இருந்தது, முன்னேறிய உணவு சேகரிக்கும் நிலை இடைக்கற்காலத்தில் இருந்தது, நகரமயமாக்குதல் வெண்கல காலத்தில் இருந்தது, உணவு தயாரிக்கும் நிறை கால்கிலித்திக் காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தப்பு. சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க, அஸ்வகோஷர். சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் யார்? அஸ்வகோஷர். அடுத்து கால வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா பாபரோட மரணம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சவுசா போர்க்களம், அதுக்கப்புறம் வந்து கன்னோஜ் போர்க்களம், அதுக்கப்புறம் அக்பரோட மரணம், சரியா? அடுத்த கொஸ்டின், வெப்பம் தலைகீழாக மாறுவதற்கு தேவைப்படும் சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெப்பம் தலைகீழாக மாறணும் அப்படின்னா நீண்ட குளிர்காலம், தெளிவான வானம் அப்படின்றது வேணுமா, சரியா? அடுத்து சிந்து சமவெளி எழுத்து முறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க வந்து வளம் இருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வளமாக ரெண்டு பக்கமுமே அவங்க எழுதுவாங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு வலப்பக்கம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சரியா? இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணி இப்படியே எழுதிட்டு இப்படியே வருவாங்க, அதுதான் வந்து சிந்து சமவெளியோட எழுத்து முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து சங்ககாலம் தொடர்பான விவரங்களில் கீழ்கண்டவைகளில் எந்த இணை தொடர்பற்று உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நவுரர் அப்படின்றது தொண்டின்னு கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தப்பு, சரியா? திருமிருதேச சங்காதம், தமிழ் மன்னர்களோட கூட்டமைப்பு தான் திருமிருதேச சங்காதம் அப்படின்னு சொல்றோம், சரியா? அடுத்து உதயன் சேரல் முதன் சேர மன்னன் அப்படின்னு சொல்றோம், மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் எழுதினார். அடுத்த கொஸ்டின், சிவாஜியோட வாரிசு யாருன்னு கேட்டிருக்காங்க. சிவாஜியோட வாரிசு வந்து போன்ஸ்லே, நாக்பூரின் போன்ஸ்லே தான் சிவாஜியோட வாரிசு அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கப்பட்டவர். தலைக்கோட்டை போர் நடந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க, 1565. அடுத்து கீழ்கண்ட இணைகளில் சரியாக இணைக்கப்பட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? 1, 2, 3 சரி. ஜவுன்பூர் நகரம் வந்து ஃபிரோஸ் துக்லக், அகமதாபாத் நகரம் வந்து அகமது ஷா, ஜெயின் உல் அபிதீன் வந்து காஷ்மீரின் அக்பர் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? கீழ்கண்டவற்றுள் எது ஒன்று மூடிய பொருளாதாரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிற நாடுகளுடன் வாணிகம் மேற்கொள்ளாத பொருளாதாரத்தை தான் மூடிய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஆர்சி மஜும்தாரின் கூற்றுப்படி 1857 புரட்சியின் தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்து முஸ்லீம் ஒற்றுமையா இல்லை அப்படின்னு தான் ஆர்ஜி மஜும்தார் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டவளை வாசித்து சரியான விடை கேட்டிருக்காங்க. சிஆர் தாஸ் தீனபந்து அப்படின்னு அழைக்கப்பட்டார், கரெக்டு. இவர் வங்காளத்தோட முடிசூடா மன்னனாகவும் திகழ்ந்தார். சிஆர் தாஸ் தான் தீனபந்து அப்படின்னு சொல்கிறோம், வங்காளத்தில் முக்கியமானவர் அவர் தான் அப்படின்னு சொல்கிறோம். நவீன வங்காள தேசத்தின் பைபிள் அப்படின்னு அழைக்கப்படுது வந்தே மாதரம், சரியா? நவீன வங்காள தேசத்தின் பைபிள் எது? வந்தே மாதரம். அடுத்து நான் ஒரு இந்திய டமார சேவல், தூங்கிக் கொண்டிருப்பவர்களை நான் எழுப்பிக் கொண்டே இருப்பேன், அப்போதுதான் அவர்கள் எழுந்து தங்கள் தாய்நாட்டிற்காக பாடுபடுவார்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார், ஓகேவா? அடுத்து 1940 காங்கிரஸ் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எவ்வகை போராட்டத்தை கையாண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சத்தியாகிரகம் அப்படின்றது தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொண்டு வந்தாங்க, சரியா? அதாவது தனி நபர் சத்தியாகிரகம் ஃபஸ்ட்டு ஆச்சாரிய வினோபாவாவே கொண்டு வந்திருப்பார். அடுத்து பின் வருணவற்றில் காலவரிசைப்படி சரியான நிகழ்ச்சியை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா ரஷ்யா ஜப்பானுக்கும் போர் நடக்கும், சரியா?
1914-18 உலக போர் முதல் உலக போர் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, காந்தி தென்னாப்பிரிக்கால இருந்து வந்துருவார். எப்போனா 1917 வாக்கில் வருவார். 1922 சௌரி சௌரா சம்பவம் நடக்கும். சரியா, அடுத்து எந்த வருஷம் ஈவே ராமசாமி ஈரோடு நகராட்சியின் தலைவராக இருந்தாருன்னு கேட்டிருக்காங்க. 1917 ஓகேவா, ஈவே ராமசாமி ஈரோடு நகராட்சியோட தலைவராக இருந்திருக்காரு. அடுத்து கீழ்கண்டவற்றில் உயிர்கோள பாதுகாப்பு மையம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மன்னார் வளைகுடா அந்த உயிர்கோள காப்பகம். மாமல்லன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா, முதலாம் நரசிம்மவர்மனை தான் மாமல்லன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை சூட்டி கொண்ட குப்த மன்னர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர். இதில் வந்து ஸ்கந்தகுப்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு தான் வந்து விக்ரமாதித்யன் அப்படின்னு சொல்லி பேர் இருக்குது. நீங்கள் நோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு பெண் தன் மடியில் குழந்தையை கட்டி கொண்டு ஈட்டி எறிகிற ஓவியம் இங்கு ஒன்று எங்கு காணப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிம்பேத்கா குகையில் அந்த ஓவியம் இருக்கும். சரியா, ஒரு பெண் தன்னோட மடியில் ஒரு குழந்தையை கட்டிக்கிட்டு ஈட்டியை கொண்டு எறிகிற ஓவியம் எங்கே இருக்குது, பிம்பேத்கா குகையில் இருக்குது. அடுத்து ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்து பக்தி இயக்கத்தை பரப்பியவர்களில் குறிப்பிடப்பட்டவர் ராமானுஜர். சரியா, ஸ்ரீபெரும்புதூரில் தான் பிறந்திருப்பார் ராமானுஜர், முக்கியமானவர். அடுத்து டாக்டர் எஸ் தருமாம்பால் தமிழ் ஆசிரியர்களுக்கு நடத்திய போராட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இழவு வாரம் அப்படின்ற போராட்டத்தை நடத்தியிருப்பாங்க. ஓகேவா, தருமாம்பால் வந்து ஆசிரியர்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்து தமிழ் ஆசிரியர்களுக்கு குறிப்பாக. சரியா, கீழ்கண்ட எந்த முகலாய மன்னரின் பெயருக்கு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு பெயருன்னு கேட்டிருக்காங்க. ஹுமாயூன். சரியா, ஹுமாயூன் தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி அவரோட பேர். ஆனால் அவர் வாழ்நாளில் ரொம்பவே என்ன பண்ணார் அப்படின்னா, அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்தாருன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அக்பரோட பையன்தான் ஹுமாயூன். இவர் வந்து தன்னோட அந்த நல்ல குணத்தால் வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப வந்து கஷ்டப்பட்டாருன்னு சொல்லுவாங்க. அடுத்து மூன்றாம் பாணிபட் போர் நடந்த வருஷம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1761 முதல் பாணிபட் போர் நடந்தது. 1526 நடக்கும். அதுக்கப்புறம் இரண்டாம் பாணிபட் போர் நடக்கும், அது ஞாபகம் இல்லை. அடுத்து தேர்டு வந்து 1761 நடக்கும். சரியா, அடுத்து திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தொய்திட்ட காசோலை அப்படின்னு சொல்லி கிப்ஸ் தூது குழு பற்றி யார் சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டால் நம்ம காந்தி சொல்லியிருப்பார். சரியா, அடுத்து தமிழ்நாட்டோட நெசவு தலைநகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரூர் தான் தமிழ்நாட்டோட நெசவு தலைநகரம். சரியா, கரூர் வந்து தமிழ்நாட்டோட நெசவு தலைநகரம். அடுத்த க்வெஸ்சன், அகத்தியருக்கு முதல் இரண்டு தமிழ் சங்கங்களோடு தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எது சான்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. இறையனாரோட அகப்பொருள் உரை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா, நக்கீரர் எழுதியிருப்பார். அவர் தான் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அகத்தியருக்கு வந்து முதல் இரண்டு தமிழ் சங்கங்களோடு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து காவேரி பூம்பட்டினத்தில் சுங்கச்சாவடி அதிகாரிகளின் பணிகள் பற்றிய விரிவான தகவல் அளிக்கும் சங்க இலக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காவேரி பூம்பட்டினம் அப்படின்னாலே சோழர்கள் தான் முக்கியமாக வந்து என்ன சொல்கிறான், பட்டினப்பாளையே சொல்லலாம் சங்க காலத்தில். அடுத்து 1905 வங்காளத்தை பிரித்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்சன் பிரபு தான் பிரிச்சிருப்பார். சரியா, சார் சையது அகமது கானால் தொடங்கப்பட்ட இயக்கம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலிகார் இயக்கம். அடுத்து புனித தலமான மதுராவை கஜினி முகமது சூறையாடின வருஷம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1018 வருஷம் மதுராவை சூறையாடியிருக்காரு கஜினி முகமது. அடுத்து சிவாஜி, சாரி செய்ஸ்டகான் பூனாவின் முகாமிட்டிருந்த போது சிவாஜி டாஷ் படை வீரர்களோடு பூனாவின் நுழைந்து முகலாய படையை தாக்குனார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 400 பேர். சரியா, வெறும் 400 பேரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, முகலாய படையை தாக்கியிருப்பாரு கொரில்லா போர் முறையில். யாரை எதிர்த்து அப்படின்னா, செய்ஸ்டகான். சரியா, அடுத்த க்வெஸ்சன், தஞ்சாவூர் அரசர் சரபோஜி துணைப்படை திட்டத்தின் கீழ் பெற்ற ஓய்வூதியம் எத்தனை லட்சம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 400,000. சரியா, தஞ்சாவூர் மன்னர் சரபோஜி துணைப்படை திட்டத்தில் சேர்ந்து எவ்வளவோ ஓய்வூதியம் பெற்றாருன்னா 400,000. மேவாரின் ராணா பிரதாப் சிங்குக்கு எதிராக ஹால்திகாட் போரில் முகலாய இராணுவத்தை வழி நடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மான்சிங். சரியா, அமிர்தசரஸில் பொற்கோயில் கட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. குரு ராமதாசர். ராமதாசர் அப்படின்னு சொல்கிறவங்க தான் என்ன பண்ணுறாரு, அமிர்தசரஸில் பொற்கோயிலை கட்டியிருக்காரு. அடுத்து ஸ்பிக் உர தொழிற்சாலை எங்குள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பிக் உர தொழிற்சாலை வந்து தூத்துக்குடியில் இருக்குது. ஸ்பிக் உர தொழிற்சாலை எங்கே இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், கான்வா போர். கான்வா போர் நடந்தது எப்போனா 1527 நடக்கும் கான்வா போர். காக்ரா போர் எப்போ நடக்கும் அப்படின்னா 1529. சவுசா போர் வந்து 1539. கன்னூசி போர் 1540. சரியா, அடுத்த க்வெஸ்சன்,
மாலிக்கப்பூர் மதுரை வந்தடைந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1311. அவர் 1308 வருவார் படையெடுத்து ஆரம்பித்து நம் மதுரைக்கு தென்னிந்தியாவுக்கு வரும்போது 1311 ஆகிடும். சரியா? அடுத்து பாண்டியர்களோட முக்கிய இறக்குமதி என்னன்னு கேட்டிருக்காங்க. குதிரை தான். அரேபியாவிலேருந்து பயங்கரமாக குதிரை இறக்குமதி பண்ணது தான் அவங்களோட முக்கிய இறக்குமதி. தனது அரசியல் தந்திரத்திற்காக சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ராஜாஜி தான் வந்து சாணக்கியர்னு சொல்லுவாங்க. சாரி, ராஜகோபாலாச்சாரி. சரியா? ராஜாஜி தான். அடுத்து சிஎன் அண்ணாதுரை அவர்களுக்கு எந்த பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, முனைவர் பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க, டாக்டரேட்டு. அடுத்து பாபர் முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றார். ஓகேவா? பாபர் பீரங்கி படையை போரில் பயன்படுத்தினார். ரெண்டுமே கரெக்டு. பாபர் வந்து முதலாம் பானிபட் போரில் வந்து வருவார், இப்ராஹிம் லோடியை தாக்கின்னு வருவாரா. அப்படி வரும்போது அவர் என்ன பண்ணுவார், பீரங்கி படை எடுத்துன்னு வருவார். அதனால் பெரும் வெற்றி கண்டடைஞ்சாருன்னு சொல்லுவாங்க. பாபர் தான் ஃபஸ்ட்டு பீரங்கி படை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து ரச கங்காதரா என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜெகநாத பண்டிதர். ரச கங்காதரா அப்படின்ற புக்கை எழுதினவர் யார், ஜெகநாத பண்டிதர். முதன் முதலாக எப்பொழுது லூத்தரன் சமய பரப்பாளர்கள் தரங்கம்பாடிக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1706. முதன் முதலாக லூத்தரன் சபை பரப்பாளர்கள் தரங்கம்பாடிக்கு வந்த வருஷம் 1706. கிருஷ்ணதேவராயரோட ஆட்சி காலம் கேட்டிருக்காங்க. 1509 1529 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார். ஸ்காயல் துறைமுகத்திற்கு இருமுறை வருகை தந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, மார்கோ போலோ. சரியா? காயல் துறைமுகத்துக்கு 2 வந்திருப்பார் மார்கோ போலோ. மானூர் கல்வெட்டு எதை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராமம் நிர்வாகம் பற்றி சொல்கிறது தான் வந்து என்னது, மானூர் கல்வெட்டு. அடுத்து 1608 சூரத் நகரில் முதல் ஆங்கிலேய தொழிற்சாலையை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, வில்லியம் ஹாக்கின்ஸ். ஓகேவா? ஜஹாங்கீரோட அரசவையில் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வருவார். எந்த கவர்னர் ஜெனரலின் ஆட்சி காலத்தில் விக்டோரியா பேரரசி கெய்சர் இ ஹிந்து பட்டத்தை சூட்டி கொண்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, லிண்டன் பிரபு. சரியா? லிண்டன் பிரபுவோட ஆட்சி காலத்தில் தான் விக்டோரியா பேரரசு வந்து கெய்சர் இ ஹிந்த் அப்படின்ற பட்டத்தை வந்து சூட்டிப்பாங்க. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை ராஜாராம் மோகன் ராயை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ராஜாராம் மோகன் ராயை வந்து இந்திய மறுமலர்ச்சியின் தந்தைன்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க, ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.